ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரரான சுமித் சங்வான் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை எடுத்துக் கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு போட்டிகளில் பங்கேற்க ஒராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பான நாடா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் நவீன் அகர்வால் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தடை செய்யப்பட்ட குறிப்பிட்ட ஒரு பொருளை சங்வான் உட்கொண்டிருப்பது தெரியவந்திருப்பதாகவும் அவரது உடலில் இருந்து அந்த பொருளின் மாதிரி கடந்த அக்டோபர் மாதம் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவருக்கு ஒராண்டு தடை விதித்து நாடா அமைப்பு முடிவு செய்ததாக அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பரிசோதனையில் சுமித் சங்வான் உட்கொண்ட பொருளில் போதை மருந்து இருப்பது தெரியவந்ததை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக போதை மருந்து தடுப்புக் குழு உறுதி செய்திருப்பதாகவும் அந்த அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டை சங்வான் மறுத்துள்ளார். அத்தகைய எந்தவொரு போதை மருந்தையும் தான் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர் மறுத்துள்ளாா்.